வணக்கம் வந்து நம்ம நமஸ்கார் ஸோ வெல்கம் டு ndtalks. இன்றைக்கி நம்ம ndtalksல பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் கன்றாவே இருக்குது, எனக்கு பேசுகிறக்கே கஷ்டமாக இருக்குது. பட் இருந்தாலுமே எல்லோரும் இந்த 2000 வாங்கியிருப்பாங்க இல்லையா, அப்புறம் அந்த வெள்ளிக்கு நம்மளாம் வாங்கியிருப்பாங்க. பட் டிசைன் டிசைன் ஒவ்வொரு ஊருக்கு ஒவ்வொன்று கிடச்சிருந்துருக்கும். அவங்களுக்கு எல்லாத்துக்குமே உரைக்கணும் தான் பண்ணினது தப்பு அப்படிங்கிறது ப்ராக்டிக்கலாக உணர்ந்து இந்த பாடத்தை கற்றுக்கும் பொழுது அது உரைக்கணும். ஏன் அப்படின்னு சொன்னால், நேற்று முந்தைய நேற்று நம்ம வீடியோவில் ஒரு கமெண்ட்டு ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க, ஏன் இப்போ ரீசெண்டாக வந்து அந்த குழந்தை இன்மை அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகிட்டே அப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. நான் கூட சாப்பாட்டு குறைபாடுகள்ங்க அந்த மாதிரி தான் கொஞ்சம் பழக்க வழக்கங்களை மாற்றோன்னு சொல்லலான்ட்டு இருந்தேன். பட் இந்த ஒரு நியூஸ் படித்ததுக்கப்புறம் பையனுக்கும் சரி, இப்போ பிள்ளைகளாம் ஆரம்பிச்சிருச்சுங்க, பிள்ளையும் சரி, இந்த மாதிரி பழக்கத்துக்கு கண்டிப்பாக நீ அடுத்து ஒரு 5-6 வருஷத்துக்குள்ளே எல்லாருமே பழகிடுவாங்கன்னு பாருங்களேன். அதுக்கப்புறம் எங்கள் குழந்தை பார்த்துக்கிறது, அதுக்கப்புறம் பையனுக்கும் பிள்ளைக்கு எல்லாத்துக்கும் ஐட்டாக விட்டு என்ன, ஏன் இப்படி பொங்குற அளவுக்கு ஆகிப்போச்சு அப்படின்னு கேட்டால், நம்ம தமிழ்நாடு அரசு இருக்குது பார்த்திங்களா, அதாவது நாங்கள் வந்து டாஸ்மாக்கை ஒழிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சத்தியம் பண்ண அந்த ஒரு அரசு இப்போ வந்து இது சரக்கு வைக்கிறதுக்கு தானியங்கி மிஷினை வந்து எல்லா இடத்துலையும் இன்ஸ்டால் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ வந்து டெஸ்ட் ரன் போயிட்டுருக்கு. சென்னையில் வந்து இந்த பாப்புலரான ஒரு 4 மால் இருக்கான். ஸோ எப்படி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், அதில் ஒரு மால் தான் ஃபீனிக்ஸ் மால், ஏன்னா முதல் வருஷத்துலேருந்து எனக்கு அந்த பேர் ஞாபகம் இருக்கனால இருக்குது. அந்த இடத்துல இருக்கான், போய் வேணால் முயற்சி பண்ணி பாருங்களேன். ஸோ அந்த மாதிரி அந்த மால்லெலாம் வந்து இது பண்ணியிருக்காங்களா, இது வந்து ப்ரைவேட் செக்டர் தான் வந்து வச்சுருக்காங்க. பட் இருந்தாலுமே நாங்கள் இதை வந்து ஒரு சோதனை முயற்சியாக தான் நடத்திக்கிட்டு இருக்கோம். மித்தபடி ஒன்றும் தவறான அவதூறு முதல்ல பரப்பாதீங்க, உங்களுக்கு டிஆர்பி ரேட்டை வந்து ஏற்றிக்கிறதுக்காக கண்ட பேச்சு இல்லாத பேச்செல்லாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய எம்எல்ஏவான இவர், அவர் பேர் என்ன, செந்தில் பாலாஜி அவருடைய டெசிக்ன இது அந்த அமைச்சரவை வந்து ரொம்ப பெருசாக இருக்குது, அதனால் அதையும் மறந்துட்டேன். ஸோ அவர் வந்து செந்தில் பாலாஜி, ஸோ அவர் வந்து சொல்லியிருக்கார் விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், போன வருஷம் மட்டுமே நம்மளுடைய விடியல் அரசு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் 40,000 கோடி ரூபா வந்து டாஸ்மாகில் சரக்கு வித்தது மூலமாக மட்டும் சம்பாரிச்சிருக்கிறாங்க. உருப்படியான வகையில் எந்த வகையிலையும் சம்பாரிச்சதுக்கு உண்டான கணக்கு வந்ததாக தெரியல, ஆனால் டாஸ்மாகிலேருந்து 40,000 கோடி ரூபா சம்பாரித்ததாக கணக்கு வந்து காட்டப்பட்டிருக்கு. இதனால் என்ன அப்படின்னு சொன்னால், தமிழ்நாட்டினுடைய வருவாயே குடிமக்களை உண்டு பண்ணுறதுல தான் வந்து இருக்குது. ஸோ அதனால் இதை வந்து நாங்கள் கண்டிப்பாக நிறுத்த முடியாதுங்கிற மாதிரி நல்ல ஒரு முனைப்போடு வந்து அவங்க போராடி போய்கிட்டு இருக்காங்க. இருந்தாலுமே நாங்கள் வந்து 96 கடைகள், அதாவது பிரச்சனைகள் உட்பட்டது அப்படின்னு சொல்லி மக்களுடைய கம்ப்ளைண்ட் வந்ததுனால 96 கடைகளை வந்து நாங்கள் ஏற்கனவே மூடிட்டோம். இன்னும் 500க்கும் மேற்பட்ட கடைகளை வந்து நாங்கள் கண்டிப்பாக மூடுவோம் அப்படிங்கிற மாதிரியும் வந்து இவர் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர் வந்து வாக்குறுதி கொடுத்துருக்கார். இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த இன்ஸ்டால் பண்ணக்கூடிய அந்த ஆட்டோமேட்டிக் மிஷின் இருக்குது பார்த்திங்களா, அதில் பாட்டு நீங்கள் காசை போட்டுட்டு உங்களுக்கு என்ன இது வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் மிஷினே கீழே கொண்டு வந்து கொடுத்து நீங்கள் வந்து எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இதை வந்து கோவை சத்யன் அப்படின்னு சொல்லக்கூடிய அஇஅதிமுக இருக்குங்கிறீங்களா, அவருடைய ஸ்போக்ஸ் பர்சன் என்ன சொல்லியிருக்காருன்னா, சிறு வயது பசங்கள் அதாவது 18 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய பசங்களுக்கு யார் வேணாலும் போய் இதை ஆக்சஸ் பண்ணிக்கலாம், நீ மால்குள்ளே தானே வச்சிருக்க, அதை யார் வேணாலும் போய் ஆக்சஸ் பண்ணலாம்ல. ஸோ யாராவது போய் எடுத்தாங்கன்னா என்ன சொல்லுவேன், பையன் எடுக்கலாம், பிள்ளை எடுக்கலாம், என்ன வேணாலும் பண்ணுவாங்கல்ல. ஸோ இதுக்கு எப்படி நீங்கள் இது பண்ணுவீங்க, ஃபாரின்லலாம் பார்த்தீங்க அப்படின்னு அந்த ஐடி கார்டு மாதிரி கொடுக்கணும், அதை கேல்குலேட் பண்ணி அவனுக்கு வந்து 18 வயசுக்கு மேலே இருக்கா அப்படிங்கிற மாதிரி பார்ப்பாங்க. ஸோ இதெல்லாம் பண்ணிட்டு தான் அந்த லிக்கர் அப்படிங்கிறது வெளியே வரும். ஆனால் இங்கே அந்த மாதிரி எந்த விதமான இதுவும் இல்லை இல்லை அப்படின்னோடனே, ஸோ ஈஸி ஆக்சஸ் யார் வேணாலும் எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குன்னொன்னே, இவங்க என்ன சொல்லியிருக்காங்க பாருங்களேன், சி இது யார் வேணாலும் ஒரு வண்டிக்காரன் கூட என்ன விற்றுட்டு போகலாம், அதை கூட உங்களால் கண்டுபிடிக்க முடியுமா, எல்லாம் மறைமுகமாக எது வேணாலும் நடக்கலாங்க. இது மாலுங்கிறது ஒரு 10 பேர் வந்துட்டு போகக்கூடிய இடம் தான். ஸோ அதில் வந்து யாருமே ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கூடிய மாதிரி இருக்கும்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு சில ஸ்டேட்மெண்ட் போயிட்டுருக்கு. இந்த விஷயத்தை வந்து நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் வந்து அப்பீல் பண்ணியிருந்திருக்காங்க. மேஜிஸ்ட்ரேட்டு சிம்பிளாக கேன்சல் பண்ணிட்டு இறங்கி வரியா, இந்த மாதிரி வேண்டாத வேலைக்கெல்லாம் பேசிட்டுலாம் வராத, அதாவது இது நீ வந்து ஒன்றுமே இல்லாத விஷயத்தை நீ வந்து ஒரு ஜோடிச்சு நீ வந்து சொல்கிற, அதனால் இந்த நாங்கள் கேஸை எடுக்கவே மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லிட்டாராம். ஸோ அந்தளவுக்கு ஏன்னா சம்பளம் கொடுக்குற முதலாளிக்கு தானே வேலை செய்ய முடியும். ஸோ அதனால் அந்த கேஸ் அப்படியே வந்து அவங்களும் தள்ளுபடி பண்ணிட்டாங்க. நம்மளுடைய அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி பொய் பரப்புகிற வேலையை நியூஸ்காரங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னு சொன்னால், அந்த இடம் வந்து மால் அப்படிங்கிறது ஃப்ரீ, யார் வேணாலும் வந்து போவாங்க, உண்மைதான். ஆனால் நாங்கள் 12 மணிக்கு திறந்து 10 மணி வரைக்கும் தான் வந்து நாங்கள் வச்சுருக்கோம். அதுலேயே ஃபஸ்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது, ஏற்கனவே 96 கடையில் மூடிட்டோம், 500 கடையில் இனிமேல் நாங்கள் மூடப்போகிறோம். ஸோ இப்படி இருக்கக்கூடிய கட்டத்தில் ஏன் இந்த தானியங்கி மிஷினுக்கு வந்து நாங்கள் ஒரு டெஸ்ட் ரன் ஏன் விட்டுருக்கோம் அப்படின்னு சொன்னால், டாஸ்மாக் கடைகள்லாம் பார்த்திங்கன்னா அதிகமாக சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் வருது. இதை தவிர்க்கிறதுக்காக தான் நாங்கள் இந்த மாதிரி இது பண்ணியிருக்கோம். அதுவும் இல்லாமல் நாங்கள் உங்கள் ஒரு சப்போர்ட் ஸ்டாஃப் அவரை வந்து நாங்கள் போட்டு வச்சுருப்போம் அந்த மிஷின்கிட்ட. ஸோ 21 வயசுக்கு கீழே இருக்கக்கூடியவர்கள் யார் வந்தாலும் அதை ஆக்சஸ் பண்ண முடியாத மாதிரி நாங்கள் கட்டுக்கோப்பாக வச்சுருப்போங்க. நீங்கள் ஏங்க இதெல்லாம் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க, நீங்கள் தவறான ஒரு அவதூறு பரப்புறதுலேயே இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி அவர் வந்து சாடுறார் எல்லாமே. சரி, இவர் இந்த டாஸ்மாக் யூனியன் இருக்குது பார்த்திங்களா, அதில் இருக்கிறவர் வந்து ஓப்பனாகவே சொல்கிறார். இதெல்லாம் வந்து இந்த NDTV ஹிந்து சும்மா ஆன்லைனில் தட்டி பாருங்கள், 2 நாள் முடி வந்து நியூஸ் தான் இதெல்லாமே. அவங்க அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், யார்
இந்த டாஸ்மாக்கு அந்த மக்களினுடைய யூனியன் தலைவர் இருப்பார் வருங்க, அவர் என்ன சொல்கிறாரு, பெரியசாமியா பழனிசாமியன்மா ஒரு பேர், அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், ஆமாங்க நீங்கள் வந்து ரேட் அதிகமாக தான் வாங்க வேண்டியதாக இருக்குது, 5 ரூபா 10 ரூபா ரேட் அதிகமாக தான் வாங்க வேண்டியதாக இருக்குது. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், அதை வாங்கக்கூடிய ஆட்களுக்கு மட்டும் அந்த காசு போகிறதெல்லாம் அவங்களுக்கு மீறி நிறைய இடத்துல அது வந்து போயிடுது. அதுக்கப்புறம் அந்த வண்டி வாடகை கடை வாடகை வந்து ஒரு நேரத்தில் 5000 6000 இருக்குது, ஒரு சில நேரத்தில் அது அதிகமாக இருக்குது, அதை நாங்கள் கட்டணும். அதுக்கப்புறம் அந்த இதை எடுத்துகிட்டு வர்றது பிடிக்கிறது அது இதுன்னு சொல்லி எங்களுக்கு செலவு இருக்குது. இதெல்லாம் என்ன பண்ணுறதுங்க, அதில் வேலை செய்கிற ஊழியர்களுக்கு அரசாங்கம் வந்து பெருசாக ஒன்றும் சம்பளம் தர்றதில்லை. ஸோ இந்த ஒரு காரணத்தினாலலாம் நாங்கள் காசு அதிகமாக வாங்கிட்டு தாங்க இருக்கோம். ஸோ அதை அவங்களே வச்சுக்கிறாங்களா அப்படின்னு கேட்டால், அவங்களுக்கு மீறி பல இடங்களில் அந்த காசு போகுதுங்க. ஸோ அதனால் அதெல்லாம் தடுக்கலாம் முடியாதுங்கன்னு அவர் சொல்ல. கவர்மெண்ட் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், இல்லையே நாங்கள் வந்து 1500 ரூபா அதிகமாக வந்து சம்பளம் போட்டு கொடுத்துருக்குமே அப்படின்னு சொல்லி இவங்க சொல்ல. ஆக மொத்தம் யாரும் அந்த கடையும் எதுவும் மூடுற மாதிரியும் இந்த நாட்டை ஏதோ உருப்பிட வைக்கிற மாதிரியும் ஒன்றும் தெரிஞ்ச பாட்டை காணோம். ஏற்கனவே மறைமுகமாக, அதாவது இப்போ எங்கள் இப்போ நம்மளுடைய தாத்தாக்கள்லாம் வேண்டாங்க, கடைசிக்கு ஒரு மாமா வயசில் இருக்கக்கூடியவர்கள் பார்த்துருந்தோம் அப்படின்னு சொன்னாலுமே, இந்த குடிக்கிறதுக்கு சிகரெட் பிடிக்கிறதுக்கெலாம் போனாங்கன்னா ஊருட்டு வெளியே போவாங்க. ஏன்னா ஊருக்குள்ளே யாராவது பார்த்தா அசிங்கமாக போயிடும் அப்படிங்கிறதுக்காக. அந்த குடிச்சிட்டு வந்தாங்கன்னு வைங்களேன், அப்படி மறைஞ்சு மறைஞ்சு வருவாங்க. இன்றைக்கி அது அப்படியே காலம் கொஞ்சம் மாறிச்சு, ஊருக்குள்ளேயே அந்த டாஸ்மாக் அப்படிங்கிற மாதிரி வந்தது, கொஞ்சம் ஊருக்கு வெளியே ஒதுக்குப்புறமாக இருக்கிற மாதிரி வந்தது. அப்புறம் ஊர் வந்து டாஸ்மாக்கை சுற்றி உருவாச்சு, டாஸ்மாக்கை காலி பண்ணல, ஊர் மட்டும் உருவாயிருச்சு. அதுக்கப்புறம் என்ன இருந்தால் குடிக்கிறான்னு தெரியுமில்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு கேஷுவலாக ஃபார்ம் ஆச்சு. அப்புறம் பெரியவங்க மட்டும் போனாங்க, அதுக்கப்புறம் பசங்கள்லாம் போனாங்க, அப்புறம் சின்னதுகள்லாம் போச்சு, இப்போ பிள்ளைகள்லாம் போய்கிட்டு இருக்குது. இருந்தாலும் கொஞ்சம் ஒரு மரவாக போய்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இப்படி கொண்டு போய் 19 ரூபா எங்காவது ஒரு மால், ஒரு பெரிய எல்லாம் எல்லாம் பொண்டு பிடிச்சிலிருந்து பெரியவங்க வரைக்கும் வரக்கூடிய ஒரு இடம், அந்த இடத்துல கொண்டு போய் இதை வைக்கும் பொழுது, அப்போ நீ ஓப்பனாக குடிக்கிறதுனால ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு வந்து நீ ஓப்பனாக சொல்கிற ஒரு காரணம் தான். இதுக்கு நம்ம வந்து நிறைய இந்த சின்ன பசங்கள்கிட்டலாம் பேட்டி எடுப்பானு, ஒரு சில யூடியூபர்ஸு இந்த இன்ஸ்டாகிராம் காரணங்கள்லாம், குடித்தா கெட்டவனா, சிகரெட் பிடிச்சா கெட்டவனா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் குடித்தா கெட்டவன், ஏன் சிகரெட் பிடிச்சா கெட்டவங்கிறத யாரும் நல்லதை சொல்லித்தர்றதெல்லாம் இல்லை. குடித்தா கெட்டவன், குடித்தாலும் சிகரெட் பிடிச்சாலும் கெட்டவன் நல்லவங்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஏன்னு சொன்னால் உடம்பு நீ பார்த்துக்கணும், உடம்பு இருந்தால் தான் உனக்கு வந்து நல்லபடியாக வேலை செஞ்சுட்டு பொண்டு பிள்ளையை பார்த்துட்டு எல்லாம் பொழப்பு சொலப்போ ஓட்ட முடியும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தான் உடம்பை பார்த்துக்கணும். அந்த உடம்பை கெடுக்கிறேங்கிற ஒரு காரணத்தினால தான் அது வந்து கெடுதலான ஒரு வேலை, அது கெட்ட பழக்கம்னு சொன்னது. இதெல்லாத்தையும் விட்டாங்க, உடம்பு என்னங்க இருக்க, எவ்வளோ நாளுக்கு இருந்துட்டு போகிற, இருக்கிற வரைக்கும் போ இருந்துட்டு போவோமே அப்படிங்கிற ஒரு கேஷுவலான ஒரு மென்டாலிட்டிக்கு நம்மளை கொண்டு வந்துட்டாங்க. எப்படி நாடகம், படம், இந்த மீமு, அதுக்கப்புறம் இந்த யூடியூப்பு, இந்த மாதிரி எல்லாம் வச்சு 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 நம்மளுடைய மென்டாலிட்டி சின்ன பசங்கள்லேருந்து இப்போ பிள்ளைங்க வரைக்கும் எல்லாத்தையுமே. அந்த நியூஸ்காரன் இருக்கான் பாருங்களேன், ஒரு மீம் ஒன்று பார்த்தேன், என்ன அப்படின்னு சொன்னால், எதோ அந்த நியூஸ்காரங்கள்ட்டெல்லாம் கேட்குற மாதிரி, என்னென்னா, ஏப்பா இத்தனை அக்கிரமம் நடக்குது ஒன்றும் கேட்க மாட்டேன் நீயே, ஏதோ நியூஸ் எல்லாம் எடுத்து போடுற, இதை போட மாட்டேயா அப்படின்னா, ஏயா சம்பளம் கொடுக்குற முதலாளிக்கு எதிர்த்தாப்புல எங்களால் பேச முடியுமா, என்ன நீ என்னமோ பண்ணிட்டு போ, அப்படியெல்லாம் பேச முடியாதுன்னு ஒரு மீம் பார்த்தேன் ஃபேஸ்புக்கில். அதனால் இது ஒரு 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 கட்டமைப்புக்குள்ளே, ஒரு அஜெண்டாக்குள்ளே வந்து ஒரு சிஸ்டமாக மாறிடுச்சு. யார் ஒருத்தங்க ஏதோ ஒன்று முடிவு பண்ணி அதை ஒன்று நடத்தி அதை வந்து மக்கள் தலையில் திணிக்கணும், இதை கொடுத்து தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால், அது ஏகபோகமாக அது அப்படியே போய்கிட்டு நடந்துக்கிட்டே தான் இருக்குது அப்படின்னு பாருங்களேன். ஸோ இன்றைக்கி வந்து பாப்புலராக பெரிய லெவலில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு சில ஆட்கள் ஓப்பனாகவே அவங்க சொல்கிறாங்க, ஒன்றும் மறைமுகம் எல்லாம் ஒன்று, ஆமாம் நான் அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறேனே சொல்லி இன்றைக்கி யூடியூபர்ஸ் நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னு பாருங்களேன். இதெல்லாம் வந்து பெருசாக ஒன்றும் பேசிக்க மாட்டாங்க. எதுக்காக இதை நான் சொல்கிறேன்னா, இன்னும் பெரியவங்க வந்து அந்த பழைய காலத்து மாதிரியே இந்த ஒரு ஒரு 5-7 வருஷம் 10 வருஷம் இருக்கும், ஒரு பாட்டி மாட்ட போய் பேட்டி எடுத்தாங்க, ஏம்மா நீங்கள் எந்த இதுக்கு ஓட்டு போடுறீங்கன்னா, அதிமுக ஓட்டு போடுறேன் அப்படின்ச்சு அந்த பாட்டிமா. அந்த பாட்டிமாலாம் இன்னும் உயிரோடு இருக்காது. அப்போ எதுக்குமா ஓட்டு போடுறீங்கன்னா, அது எம்ஜிஆர் கட்சி இல்லை அப்படின்னா, ஏமா எம்ஜிஆர் செத்து போயிட்டாங்க, ஜெயலலிதா தான் ஆட்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் எதுக்காக இப்போ நீங்கள் எம்ஜிஆரே இல்லை, நீங்கள் ஜெயலலிதா ஓட்டு போட்டால் ஜெயலலிதா இருந்தாலும் அது எம்ஜிஆர் கட்சி இல்லைங்க, நான் அவருக்கு தான் நாங்கள் ஓட்டு போடுறேன், இந்தம்மா ஆட்சி பண்ணிட்டு போட்டுங்க, நான் எம்ஜிஆருக்கு தாங்க போடுவேன் அப்படின்னு அந்தம்மா பதில் சொல்லிச்சு. இன்றைக்கி இருக்கிற பெரியவங்க அப்படி தான் இருக்கிறீங்க, என்னதான் இருந்தாலும் அது பழைய கட்சி இல்லை, என்னதான் இருந்தாலும் இந்த ஏ நீ தப்பு பண்ணுறடா, இப்போ தான் தப்பு பண்ணுறாங்களா இன்னொருத்தங்க, இதை விட அவங்க என்ன தப்பு பண்ணான்னு தெரியுமா, ஏன் இவங்க பற்றி பேசும்பொழுது அவங்கள பற்றி மட்டும் பேசுங்க, இவங்களுக்கு திருப்பி பதில் சொல்ல தெரியல அப்படின்னு சொன்னால் உடனே அவன் என்ன பண்ணுனான்னு தெரியுமா. எப்பெல்லாம் இந்த அரசியல் பேச்சு பேசுகிறனோ அப்போல்லாம் நான் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்னென்னா, ஒரே ரெண்டு பேர்த்தையே பிடிச்சிக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்காதிங்க, ஒரு வண்டியில் அந்த ரெட்டை மாட்டை தான் பூட்டோன்னு அவசியம் இல்லை, அதை கழட்டி போட்டு வேற ஒரு மாட்டை தூக்கி பூட்டி பாருங்கள் என்ன வருதுன்னு பார்க்கலாம். அடுத்த ஒரு 5 வருஷம் பிடிக்கலாம், அந்த மாட்டை கழட்டி விட்டு போட்டு இன்னொரு மாட்டை எடுத்து பூட்டிக்கிங்க. நமக்கு வந்து தற்காலிகமாக இவனுக்கு இவன் பெட்டர் அப்படிங்கிறதுக்காக வந்து இனி என்ன என்ன நிலைமைக்கு நாடு போகும் அப்படின்னு தெரியல. யாரோ சொல்லிகிட்டு இருந்தாங்களே, நம்ம சவுக்கு தான் நினைக்கிறேன்,
இது ஒரு ட்ரையல் தான், இந்த யூடியூப்ல ஏதோ பேசிட்டு இருக்கும்போது சொன்னாப்பிள்ள இந்த மாதிரி அக்கிரமங்கள்லாம் வந்து ஒரு ட்ரையல் தான், நீ ஆட்சி காலம் முடியறதுக்குள்ள நீ என்ன நல்லா ஆக போகுதுன்னு பாரு, தமிழ்நாடு என்ன நாசமா போக போகுது பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்லணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது, நம்மளுக்கே தெரியுதுன்னு பாருங்களேன் இப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பட் எனிவே அந்த ஓட்டு போடக்கூடிய பலத்தில் இருக்கக்கூடிய ஆட்கள் முடிவு பண்ண வேண்டியது, மக்கள் பலம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு இது இருக்கு பார்த்தீங்களா. ஸோ மக்களுக்கு என்ன பலம் இருக்குங்கிறது மக்களுக்கே தெரியறதில்ல, தெரிஞ்சுக்கிட்டாலும் அதுக்கு முற்பட்டவர்கள் போவதும் இல்லை இல்லையா. ஸோ போய் மைய வச்சுட்டு குத்துனம் இல்லையா, ஒரு விரல் புரட்சி அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் இந்த ஒரு நாளைக்கு வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் போடுறதுக்கும் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் அப்லோட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் லாய்க்கு, அதுக்கப்புறம் ஒரு லாய்க்கும் கிடையாது. எப்படி யாராவது ஏதாவது புரட்சி பேசிட்டு சுற்றிட்டே இருக்க வேண்டியது தான். அன்றைக்கி ஒரு நாள் எலக்ட்ரிசிட்டி பில் கட்ட போனேன், ரெண்டு பெரியவங்க நின்று பேசிகிட்டு இருக்காங்க, இவங்களை நம்பி ஓட்டு போட்டாங்க, இப்படி பண்ணிட்டாங்களே, இப்படி ஆகிப்போச்சிங்களே அப்படின்னு சொல்லிட்டு அனுபவிக்கிட்டான்னு தெரியும். அதுக்கப்புறம் தான் யாரையுமே நல்லவங்கள்லாம் கை காட்ட முடியாது. ஸோ இப்போ இவங்களை சொல்கிறீங்களா, இப்போ வேறு யாருக்கு இது பண்ணுவீங்க, நீங்கள் என்னையே திருப்பி கேட்பீங்க, யாரையும் காட்ட முடியாது. என்ன இது ட்ரையல் அண்ட் எரர் தான், நீ வந்தால் என்ன பண்ணுவ, ஓகே நீ சரியில்லை, அப்போ நீ வந்தால் என்ன பண்ணுவ, அப்போ நீயும் சரியில்லை, ஏதாவது ஒன்று நல்லது கிளிக் ஆகும், அதுக்குள்ளே நம்ம ஆயுசு முடிஞ்சு போயிரும்னு பாருங்கள், அந்த கட்டத்துக்குள்ளே ஏதாவது ஒன்று கிளிக் ஆகும், ஆகும்போது நம்மளுக்கு வந்து அதை அதுக்கப்புறம் இருக்கவன் உருப்படி வருவான். ஸோ அதுக்கு உண்டான முயற்சி இப்போலேருந்தே எடுத்தால் தான் உண்டு, அப்படி இல்லைன்னா இப்போவே முடிஞ்சு போயிடுவேன் எல்லாம். இதை சொல்கிறதுக்காக தான் இன்றைக்கி உண்டான வீடியோ, என்னத்தை சொல்கிறது, நாளைக்கு வேறு ஏதாவது ஒன்றில் சந்திப்போம், அது வரைக்கும் பை பை.